முக்கிய செய்திகள். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்பு. வழிநடிகளும் பட்டாசு வெடித்தும் கழகக் கொடியை பறக்கவிட்டும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கழக நிர்வாகி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு தேமுதிக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு. மணமக்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். தனியார் மருத்துவமனைகளிலேயே அதிக அளவில் சிசேரியன் பிரசவங்கள் நடைபெறுகின்றன. கர்ப்பிணி தாய்மார்கள் அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். டாடா சன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்திரி விபத்தில் மரணமடைந்தார். குஜராத்திலிருந்து மும்பைக்கு சென்றபோது கார் தடுப்பு சுவரில் மோதி விபத்து. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் கேவியட் மனு தாக்கல். தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைப்பு. சென்னையில் வைக்கப்பட்ட சிலைகள் கடலில் கரைப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.